நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி திருக்கல்யாணம் இன்று நடைபெறவிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள அந்த நிகழ்வை சன் நியூஸ் நேரலை வாயிலாக பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்வு பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி சுமதி ஸ்ரீ. மேலும் நேரலையில் திருச்சியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுசித்ரா பாலசுப்ரமணியம். இருவருக்கும் வணக்கம் மேம். முதல்ல சுமதி ஸ்ரீ அவங்கள்ட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். இந்த மதுரை சித்திரை திருவிழா அப்படிங்கிறது என்ன, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன? மதுரை பட்டத்தரசியாக மீனாட்சி அரசாட்சி செய்கிற ஊர், பாண்டிய நாடு, கன்னி நாடுன்னு பேரு மதுரைக்கு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எந்த ஒரு பெண் ராணியாக இருந்தாலும் ஒரு ராஜாவை மணந்து கொண்டு அதன் மூலமாகத்தான் ராணியாவாள். ஆனால் நம்ம அம்மா மீனாட்சி கன்னியாகவே இருந்து அவளுடைய திறமையால், அவளுடைய போராற்றலால் ஒரு ராஜாங்கத்தை நடத்திய ராணி, ஒரு கன்னி ஆட்சி செய்த நாடு பாண்டிய நாடு. அதனால் அவளுக்கு பெயர் தடாதகை பிராட்டி. அவள் ஆட்சி செய்த அந்த நாட்டிற்கு பெயர் கன்னி நாடு. அந்த மதுரை எப்படிப்பட்ட வளத்தோடு இருந்தது. சித்திரை திருவிழாவை சன் நியூஸ் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழை வடக்கிலும் வான்மகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும், கட்டுக்கலம் காணும் கதிர்விளக்கு நெல் காணும், அரித்தாள் அறிந்து வர மறுத்தாள் பயிராகும், அரித்தாளின் கீழாக ஐங்கலத்தின் கூடு கட்டும், மார்முட்டும் தாழாகும் வான்முட்டும் போராகும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அந்த மதுரையில் நடக்கின்ற மிக மிக முக்கியமான திருவிழா இந்த சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா, அதுலேயும் இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையே இன்னைக்கு கல்யாண மண்டபம் ஆயிடும். பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக வந்து குவிந்திருக்கிறார்கள். மதுரையை பார்க்காதவன் மாப்பாவின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்தா, மதுரைக்கு வந்து சொக்கநாதரையும் மீனாட்சியையும் தரிசனம் செய்தால் அவர்கள் செய்த அத்தனை பாவங்களும் நீங்கும் என்பதால் தான் மதுரையை பார்க்காதவன் மாப்பாவி என்று சொன்னார்கள். ஐய வெண்ணுரை வரம்பின ஆகுமோ அடியர், உய்ய மாமணி வரிவளை விறகு விற்று உழன்றோன், பொய்யில் வேதமும் சுமந்திடப் பொறாதகன், அறற்றும் செய்ய தான்மலர் சுமந்திட தவம் செய்த தெருக்கள் நார் பரஞ்சோதியார். மதுரை மண் இருக்கே, மதுரை தெரு இருக்கே, அதுவே தவம் செய்தது. ஏன் தவம் செய்தது? சொக்கநாதர் அங்கேதான் 24 திருவிளையாடல்களை செய்தார். அங்குதான் விறகு விற்றார், அங்குதான் வளையல் விற்றார், அங்குதான் நரியை பரியாக்கினார். இன்றைக்கு அந்த சொக்கநாதர் மணமகனாக நமக்கு காட்சி தருகிறார். அன்னை மீனாட்சி மணமகளாக நமக்கு காட்சி தருகிறார். பொதுவாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் மூலஸ்தானம் எதுன்னு கேட்டால் அங்கே சுவாமி இருக்கிற கருவறை தான் மூலஸ்தானம்னு காட்டுவாங்க. மூலஸ்தானம் எது? சுவாமி இருக்கக்கூடியது. ஆனால் மீனாட்சி கோயிலில் மூலஸ்தானம் எது தெரியுமா? நம்ம அம்மா மீனாட்சி இருக்கக்கூடிய மூலஸ்தானம் இருக்கிறதே, அதுதான் மூலஸ்தானம். இங்கே மூலவர் யார்? மீனாட்சி. இன்றைக்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் திருக்கல்யாணம் காண்கிறார்கள். அதை நாம் சன் நியூஸ் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சித்திரை பெருவிழா என்பது மொத்தம் 12 நாட்கள் நடக்கக்கூடியது. இந்த மதுரையில் சித்திரை பெருவிழா என்பது காலம் காலமாக இருந்ததா என்றால், ஆதியில் திருக்கல்யாணம் தை மாசத்தில் நடந்தது, தேரோட்டம் மாசி மாசத்தில் நடந்தது. திருமலை நாயக்கர் பார்க்கிறார் திருக்கல்யாணம் நடக்கும்போது கூட்டம் ரொம்ப குறைவாக வருது. ஏன் இந்த மக்கள் கல்யாணம் நடக்கும்போது வரமாட்டேன்றாங்க, கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கே என்று கேட்கிறார். அப்போ அறுவடை காலம், அறுவடை காலம் என்பதால் மக்கள் வரவில்லை என்கிற பதில் சொன்ன உடனேயே திருமலை நாயக்கர் இந்த தை மாதத்தில் நடந்த திருக்கல்யாணத்தையும் மாசி மாதத்தில் நடந்த தேரோட்டத்தையும் இணைத்து சித்திரை மாதத்தில், அதாவது வயல் பணிகள் அறுவடை பணிகள் இல்லாத காலத்தில் சித்திரை பெருவிழாவாக அவர் ஏற்படுத்தினார். அதிலிருந்து இந்த சித்திரை பெருவிழாவை நாம் 12 நாட்கள் கொண்டாடுகிறோம். முதல் நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கும். கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டியோர் வெங்கனையால் மாறுகொண்டார், புறம் எரித்த மன்னவனையே கொடிமேல் ஏறுகொண்டாய், சாந்தம் ஈதன்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடற்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று
கொடி ஏற்றத்தோடு தொடங்குகிற இந்த சித்திரை பெருவிழாவில் எட்டாம் நாள் பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டத்தரசியாக முடிசூட்டிக் கொள்கிற நம்முடைய அன்னை மீனாட்சி திக்விஜயம் செல்வாள். அதன் பிறகு பத்தாம் நாள் நடக்கக்கூடிய வைபவம்தான் இப்போது நாம் சன்நியூஸ் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மீனாட்சி திருக்கல்யாணம். அதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடக்கும் பதினோராவது நாள். பனிரெண்டாவது நாள் இந்திரனுடைய சாபம் தீர்க்கிற அந்த வைபவம் நடக்கும். இப்படி பனிரெண்டு நாட்கள். அது மீனாட்சி கோவிலுக்கு என்ன சிறப்புனா, வருஷம் 365 நாளில் 274 நாட்களும் திருவிழா தான். வருஷத்தில் எத்தனை திருவிழா வருதுன்னு கணக்கு போட்டோன்னா 274 நாட்கள் திருவிழா காண்கிற கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் என்பது மிக மிக பிரசித்தி பெற்றது. சித்திரை பெருவிழாவின் பத்தாம் நாள் நடக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தை சன்நியூஸ் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணமக்களாக சொக்கநாதன், ஏன் அவருக்கு சொக்கநாதன் பேரு, சொக்க வைக்கிற அழகை உடையவர் மீனாட்சி. பார்த்த உடனே சொக்கி போனாலாம், நாம் எல்லோரும் சொக்கி போகிற அழகை உடைய அந்த சொக்கநாதரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை மீனாட்சி ஆயக்கலைகள் 64 சொரூபமாக இருக்கக்கூடிய கிளியை கையிலே வைத்திருக்கக்கூடியவள். அவளும் இன்றைக்கு மணக்கோலம் காண்கிறாள். இந்த சித்திரை பெருவிழாவின் மீனாட்சி திருக்கல்யாணத்தை இதுதான் மிக மிக முக்கியமான வைபவம். சன்நியூஸ் வாயிலாக நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவங்கள்ட்ட பேசலாம். மேடம், இந்த நிகழ்வு பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு சிறப்பான பாடல் வாயிலாக இந்த நிகழ்வோட சிறப்புகளை நீங்க சொல்லுங்க. திருவிளையாடல் புராணத்தில் ஒரு அற்புதமான பாடல், அதை வைத்தே நான் தொடங்குகின்றேன். செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று செங்கோல் ஓச்சி முழுதுலகும் ஜயம் கொண்டு திரை கொண்டு நந்தி கணமுனை போர் சாய்து தொழுக்கணவருக்கு அணிமண மாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழைவுரு தன்னரசளித்த பின்னரசி அடிக்கமலம் தலை மேல் வைப்பாம் அடிக்கமலம் தலை மேல் வைப்பாம். திருவிளையாடல் புராணத்தை சேர்ந்த அற்புதமான ஒரு பாடல் இது. இந்த ஒரு பாட்டுல மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ரொம்ப அழகாக அழகாக நிறை பெறுகின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தா, செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று, செழியர் பிரானால மலையத்வஜ பாண்டியனுக்கு பெண்ணாக பிறந்து கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் ஓச்சி முழுதுலகும் ஜெயம் கொண்டு திரை கொண்டு திக்விஜயம் செல்வதை சொல்கின்றார்கள். இந்த இடத்துல முழுதுலகும் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்தி கணமுனை போர் சாய்த்து தொழு கடவருக்கு அணி மனமாளிகை சூட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த பாட்டில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக பரமேஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது, சிவபெருமானுடைய ஒரு மேன்மையை சொல்லும் பொழுது வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவோன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் சிலர் விளையாட்டாக கேட்பது உண்டு, பரமேஸ்வரனிடத்துல என்ன இருக்கு, அவரிடத்தில் இருந்தால்தானே கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பொன்னேது பொருளேது, உடையேது உடவேது, வீடேது நாடேது, அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் சென்று கேளுங்கள் என்றால் அவர் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகின்றது. அப்படிப்பட்ட இறைவன், எம் இறைவன் எல்லாம் உடையவர் என்று ஆக்கிய பெருமை மீனாட்சிக்கே செல்கின்றது. மீனாட்சி அம்மையாருக்கே அந்த பெருமை செல்கின்றது. ஏனென்றால் தொழு கணவருக்கு அணி மனமாளிகை சூட்டி, இதுக்கப்புறம்தான் அதற்கான பதில் தன் மகுடம் சூட்டி. தான் அழகாக அணிந்து கொண்டிருந்த அந்த மகுடமானதை தன் கணவருக்கு சூட்டி அழகு பார்க்கின்றாள். தொழு கணவருக்கு அணி மனமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழை உரு தன்னரசளித்த பெண்ணரசி என்று அவளுடைய பெருமையை இங்கு சொல்கின்றார்கள். பாண்டிய சாம்ராஜ்யம்னா சும்மாவா,
எப்பேற்பட்ட சீரும் சிறப்பும் கொண்ட ஒரு ராஜ்யம். அப்படிப்பட்ட ராஜ்யமானதை தன் கணவருக்கு மகுடத்தோடு சேர்த்து தருகின்றாள். இது மீனாட்சி அம்மையின் ஒரு தனிப்பெருமை. தன் அரசளித்த பெண்ணரசி என்று சொல்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேசுகின்றோம். ஆனால் திருவிளையாடல் புராண காலத்திலேயே பெண்ணுக்கு சம உரிமை என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலில் உடல் அளவில் சரி பாதியை தந்தார். அதன் பிறகு பார்க்கும் பொழுது இந்த மீனாட்சி கல்யாணத்தின் பொழுது அவள் மகுடம் சூட்டுகின்ற சமயம் சிவபெருமான் சொல்கின்றார், நான் எதற்கு மகுடம் சூட்டி கொள்ள வேண்டும், இவ்வளவு அழகா நீதான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து வருகின்றாயே, அப்படி இருக்கும் பொழுது நீயே பரிபாலனம் பண்ணுன்னு சொன்ன பொழுது, இல்லை இல்லை இனி நீங்கள் வந்து விட்டாச்சு அதனால நீங்கள் செய்யுங்கள் என்றார். அப்போ ஒண்ணு பண்ணுவோம், ரெண்டு பேரும் அரசாட்சியை பாதி பாதியாக நாம் பிரித்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஒரு 12 மாசம் அப்படின்னு இருந்ததுன்னா 6 மாத காலம் மீனாட்சி தேவியினுடைய அரசாட்சி, 6 மாத காலம் சிவபெருமானுடைய அரசாட்சி. இது போல பெண் என்பவள் வெறும் வீட்டு நடப்பை மட்டும் தெரிந்திருக்க கூடாது, நாட்டு நடப்பும் தெரியணும். அதுபோல ஆண் என்பவருக்கு வெறும் நாடு மட்டும் அல்ல, வீடு பற்றியும் தெரிய வேண்டும் என்ற ஒரு பெரும் தத்துவத்தை வாழ்ந்து காண்பித்து உணர்த்திய பெருமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தம்பதிகளுக்கு செல்கின்றது. அதனால் எத்தனை கல்யாணங்கள் இருந்தாலும் ரொம்ப சிறப்பானது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்னு சொன்னால் மிகையாகாது. சிறப்பா சொன்னீங்க சுமதி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, இந்த 12 நாட்கள் திருவிழா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, என்னென்ன நிகழ்வுகள் இந்த 12 நாட்களும் நடக்கும்? 12 நாட்கள் மதுரையிலே நடக்கக்கூடியது சித்திரை பெருவிழா. அம்பிகை மீனாட்சியாக அவதாரம் செய்கிறாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. பர்வதராஜனின் மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் பார்வதி, தட்சனின் மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் தாட்சாயினி, மதங்க முனிவரின் மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் மாதங்கி. அப்படி மலையத்துவஜனின் மகளாக அவள் அவதாரம் செய்தபோது அவளுக்கு பெயர் தடாதகை பிராட்டி, மீனாட்சி என்கிற பெயர் பிற்காலத்தில் வந்தது. குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடினார்னு நாம தான் சொல்கிறோம், ஆனால் அதில் அவர் அங்கையர் கண்ணின்னு தான் பாடுறார். அது ஏன் மீனாட்சின்ற பேர் அதை சொல்லிட்டு சித்திரை பெருவிழா பற்றி சொல்கிறேன். ஏன் மீனாட்சின்னு பேர்? மீன் போன்ற கண்களை உடையவள்ன்றதுனால மீனாட்சியா? தூங்கா நகரம்னு சொல்றோமே மதுரையை, மதுரைக்கு ஏன் தூங்கா நகரம்னு பேரு? எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும், எப்ப போனாலும் கூட்டம் இருக்கிற ஊர் என்பதாலா? இல்லை. ஸ்பரிச தீட்சை, ஸ்மரண தீட்சை, நயன தீட்சை என்று 3 உண்டு. மீன் தன்னுடைய பார்வையாலேயே குஞ்சுகளை பார்த்து பார்த்து பொறிக்க வைக்கும். அந்த மீன் குஞ்சை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். தன் கண் பார்வையால் எப்படி மீன் தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறதோ அதுபோல அன்னை மீனாட்சி தன்னுடைய கண்களால் உலக பக்தர்கள் அத்தனை பேரையும் காப்பவள் என்பதால் அவளுக்கு பெயர் மீனாட்சி. அந்த மீனாட்சி கோவிலில் நடைபெறுகிற சித்திரை பெருவிழா கொடி ஏற்றத்தோடு தொடங்கும். இந்த கொடியேற்றம் நடக்கிற போது பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொடிக்கம்பத்திற்கு ஊற்றி கொடியேற்றுவார்கள். சிவபெருமான் ரிஷப கொடியை உடையவன் இல்லையா? ஆனா மதுரைக்கு மட்டும் அவரு ரிஷப வாகனத்துல வரல, குதிரை வாகனத்துல வந்தார். குதிரை வாகனத்துல இல்ல, குதிரையே கொண்டு வந்தவர் நம்முடைய சிவபெருமான். இந்த கொடி ஏற்றத்தோடு தொடங்குகிற இந்த நாளில் அன்றைக்கு மாலை சிவபெருமானும் பிரியாவிடை அம்பிகையும் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருள்வார்கள். சிவபெருமான் பக்கத்திலே ஒரு அம்பாள் இருக்கிறாங்களே, இப்போ நம்ம சன் நியூஸ் வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நான் சொற்பொழிவுக்கு போகும்போது கேட்பாங்க, ஏமா மீனாட்சி திருக்கல்யாணம்ல மீனாட்சி தனியாக இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு அம்பாள் இருக்கிறாங்களே, அவங்க யாருன்னா அவங்களுக்கு பெயர் பிரியா விடை அம்பாள். நீங்கள் பார்க்கலாம் சன் நியூஸ் வாயிலாக சொக்கநாதர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. சுமதி மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க சன் நியூஸ் வாயிலாக நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த காட்சி அப்படிங்கிறது அந்த திருக்கல்யாணம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத காட்டுதா? ஏன்னா இப்போ அந்த மாலை மாற்றக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது என்ன? மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறார் சிவபெருமான். வழக்கமாக அவர் எப்படி இருப்பார்? புலித்தோல் ஆடை அணிந்திருப்பார், சுடுகாட்டு சாம்பலை பூசியிருப்பார். திருமாங்கல்யம் அம்பிகைக்கு சாற்றப்பட இருக்கிறது சன் நியூஸ் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மதுரை மீனாட்சியினுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறுகின்ற இந்த நேரம் என்பது மிக மிக புனிதமான நேரம். இந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டுதல்களை வைத்தாலும் அம்பிகை நிறைவேற்றி தருவாள். சிவாச்சாரிய பெருமக்கள் சுந்தரேஸ்வரரின் பிரதிநிதிகளாக இருந்து ஓம் சுமங்கலீரியம் வதூரி மாதும் சமே தபஸ்யத ோமான கல்யாண மாங்கலதான் நடைபெற்று மணமக்களாகிய மீனாட்சி கற்பூர தீபா நடைகிறது. இந்த கற்பூர தங்க சூடந்தட்டானது இந்த ஆண்டுடன் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டு சாமிக்கு சமர்ப்பணம் செய்கிறது தெரிவித்துக்கொள்ளும். 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நம் முன்னோர்களால் செய்து வைக்கப்பட்ட கற்பூர தட்டின் மூலம் ஒரு கற்பூர ஆரத்தியாக நடைபெறுகிறது. போற்றி இப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட தங்க சந்திர கும்பாவிலிருந்து மணமக்களாக மீனாட்சி சந்திரம் அணிவிக்கப்படுகிறது. 1823 அதை தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நமது முன்னோர்களால் அன்பளிப்பாக கொடுத்த தங்கத்து பன்னீர் மின்னல் மணமக்களாக மீனாட்சி பன்னீர் தெளிக்கப்படுகிறது. மணமக்களாகி மீனாட்சி நிறுவனத்திற்கு தங்க பன்னீர் சிம்மினால் பன்னீர் தெளிக்கப்படுகிறது. மணி என்ன கெடி என்ன பாத்திய வாசிங்க. தொடர்ந்து ராஜஹோமானது நடைபெறுகிறது.
ஓம் லாஜயத்யு ஹோதி ஆதித்ய நம்பயே தத்ரூப ஆதித்யேவ்ரீநாதிஸ்வாஹ சர்பிஷா சுருச்சமா பூர்ய சம்புடீகிருத்ய புஷ்பமாலாதி விரலங்கிருத்ய மகாபூர்ணாம் குணேது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த காட்சியை தற்போது சன் நியூஸ் வாயிலாக பார்த்து வருகிறோம். வாசம் மிகுந்த குளிர்ச்சியான வெட்டிவேர் மற்றும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மேடையில் தற்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ந்து சுச்சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களிடம் பேசலாம். மேடம், இப்போ வந்து நம்ம பார்த்தோம், இந்த காட்சி வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த காட்சியை வந்து அப்படி ஒரு பக்தி பரவசத்தோடு பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். சரடு மாத்துறாங்க, தாலி சரடு வந்து மாத்துறாங்க, அதனுடைய அந்த தத்துவம் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் கல்யாணம் அப்படின்னு சொல்வது. அப்படி பார்க்கும் பொழுது லோகத்திற்கே அன்னையாக இருக்கக்கூடிய அவளுடைய திருமண நாள் இன்றைய தினம். அப்போ அம்பிகை திருமண நாள் அன்று நாம் அந்த சரடை மாற்றிக்கொண்டால் அந்த சரடானது நம் கழுத்தில் நிலைத்து நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு விரதம் போல இருந்து பலர் அந்த நோன்பு சரடை மாத்திக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் உண்டு. எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க, பச்சை தண்ணி கூட அவர்கள் பருகாது. அன்னையை நினைத்து நினைத்து உருகி அந்த திருமண காட்சியை பார்த்து கொண்டே அவர்களுடைய சரடையும் அவர்கள் மாற்றுவார்கள். அதற்கு என்ன காரணம்? அந்த அன்னையை வேண்டிக் கொண்டு அதை செய்யும் பொழுது தம்பதிகளாக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அது பலவிதமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறது தான். அந்த மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சௌமாங்கல்யம் அப்படின்னு சொல்வதை குறிக்கின்றது. சுமங்கலி பெண்கள் இதை செய்வார்கள். அப்படி பண்ணும் பொழுது அவர்களுடைய கழுத்தில் அது நீங்காது நிற்கும் என்ற ஒரு ஐதீகம் நம்பிக்கை எல்லோருக்குமே உண்டு. அது உண்மை, அதனால் அதை அவர்கள் செய்கின்றார்கள். ரொம்ப சிறப்பாக அந்த நம்பிக்கையை பற்றி விளக்கம் சொன்னீங்க. மேலும் இப்போ இந்த திருவிழா வந்து பார்த்தோம், நம்ம மதுரை சித்திரை திருவிழாவில் வந்து பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறும் அப்படின்ற விஷயத்தை கூட நம்ம வந்து பார்த்தோம். இதில் வந்து குறிப்பாக திக்கு விஜயம், பட்டாபிஷேகம் போன்ற விஷயங்கள் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு அம்சங்களாக சொல்லப்படுது. அது பற்றிய ஒரு நிகழ்வு, அந்த பின்னணி அப்படிங்கிறது என்ன? திருவிளையாடல் புராணம் மாதிரி ஒரு முன்னோடி இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு அழகான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. ஒரு மதுரையின் பெருமையை பற்றி சொல்லும் பொழுது கூட, திருமகட்கொரு தாமரை கூடமே, திருமால் மருமகட்கொரு வெண்தாமரை மாடமே, ஞானம் தரும் தேவிக்கு யோக பீட்டமே என்று பாடுகின்றார். இந்த இடத்துல நீங்க பார்த்தா எல்லாமே பெண்கள் தான். திருமகட்கு அப்படின்னா திருமகள் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி,
திருமால் மருமகள் என்பவள் திருமாலுடைய தொப்புள் கொடியிலிருந்து உதித்தவர் பிரம்மதேவர். அப்ப பிரம்மனுடைய மனைவியான சரஸ்வதி திருமாலுக்கு மருமகள் ஆகின்றாள். திருமால் மருமகட்கொரு வெண்தாமரை மாடமாக இருக்கின்றது. ஞானம் தரும் அந்த தேவிக்கு யோக பீட்டமாக விளங்குகின்றது. இப்படிப்பட்ட தென்மதுரைக்கு இன்னும் ஏராளமான பல சிறப்புகள். அதில் ரொம்ப முக்கியமானது தட்டாத்தகை பிராட்டியினுடைய திரு அவதாரம். அவதாரமான பொழுது அவருடைய தந்தைக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. என்னடா இது, நம்ம புத்திர காமேஷ்டி அல்லவா செய்தோம், புத்திரி காமேஷ்டி செய்யவில்லையே. ஒரு ஆண் மகவு வேண்டும் என்று நாம் இந்த யாகத்தை செய்தோம், ஆனால் வந்தது ஒரு பெண். வந்தவளும் மார்பில் மூன்றாவது ஒரு ஸ்தனத்தோடு வந்திருக்கின்றாள். அப்போ இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒரு அசதீர் வாக்கு கேட்கின்றது. தட்டாத்தகை என்று பெயர் சூட்டு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருந்தால் எப்படி வளர்த்திருப்பீர்களோ அதே போல இந்த பெண் பிள்ளையை வளர்த்து வாருங்கள். அவளுக்கு உரிய அன்பனை காணும் பொழுது அந்த மூன்றாவது ஸ்தனம் மறைந்துவிடும் என்று அசரீர் வாக்கு தருகின்றது. அதன்படி மீனாட்சியான இவளுக்கு தட்டாத்தகை என்றுதான் பெயர். தட்டாத்தகை என்று பெயர் சூட்டி அங்கையர் கன்னியாக அவள் வளர்ந்து வருகின்றாள். அப்படி வளர்ந்து வருபவள் கலைகள் எல்லாவற்றையும் பயின்றாள். ஆய கலைகள் அனைத்தையும் அற்புதமாக பயின்று பிரகாசித்தாள். இனி இவளுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வது உகந்தது என்று எண்ணிய மலையத்வஜ பாண்டியன் தன் பெண்ணிற்கு ராஜ்ய அபிஷேகம் செய்கின்றார். அற்புதமாக அந்த பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் அந்த சமயத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ராஜ்யாபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப அவ்வளவு எளிமையாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பெண்கள் அரசாட்சி செய்ய முடியும், அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக நமக்கு மீனாட்சி தேவியினுடைய ஒரு சரித்திரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி பட்டாபிஷேகம் செய்த போதிலும் கூட தர்மம் நாலு பாதத்தின் வழி நடந்து வர அந்த இறைவனை பிரார்த்தித்து அவள் அரசாட்சியை தொடங்குகின்றாள். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, மீனாட்சியினுடைய அரசாட்சியை பத்தி ஏன் இவ்வளவு பெருமையா சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இங்கு அலைமகள் கலைமகள் பணிக்கீர்வாணி என்று பாடுவார்கள். அலைமகளானவள் தான் நிதித்துறை மந்திரியாக இருக்கா, கலைமகளானவள் கல்வித்துறை மந்திரியாக இருக்கின்றாள். அதே போல உணவுத்துறை மந்திரியாக அன்னபூரணியானவள் இருக்கின்றாள். இதெல்லாம் மீறி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிற நாடுகள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும் பொழுது அவர்களை எதிர்ப்பதற்கு இராணுவத்துறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இங்க இராணுவத்துறைக்காவது ஒரு ஆண் மந்திரி பெயரை சொல்லுவோமோ என்று பார்த்தால் நான் ஆசையே பட்டாலும் அதை சொல்ல முடியாது. ஏனால் இராணுவ மந்திரியாக இங்கு இருந்தவள் வீரலட்சுமி தேவி என்று சொல்கின்றார்கள். ஒரு பெண், பெரும் பெண் படையோடு வீரலட்சுமி தேவி இராணுவ படையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அளவுக்கு பெண்களுக்கென்றே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் மீனாட்சி தேவியின் திருக்கல்யாணமாகட்டும் அவளுடைய அவதாரமாகட்டும். இப்படி எல்லாமே சொல்லி கொண்டே போகலாம். இதனாலேயே இவளுடைய ராஜ்யம் ராஜ்யாபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது திக்விஜயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதனால்னு பார்க்கும் பொழுது காஞ்சன மாலைக்கு தன் பெண்ணை பார்க்கும் பொழுதெல்லாம் கண் கலங்குமா. என்னத்தான் அரசாட்சி செய்தாலும் உலகமே மெச்சும் பெண்ணாக இருந்தாலும் தன் பெண்ணிற்கு இன்றும் மூன்றாவது ஸ்தனம் மறையவில்லையே, எப்பத்தான் அவளுக்கு கல்யாணம் நடக்குமோங்கிற ஒரு வருத்தம். அப்ப அந்த பெண்ணிடத்துல ஒரு வார்த்தைய சொன்னாலாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகின்றவர் எந்த திக்குல இருக்காரோ தெரியல அப்படின்ட்டு ஒரு வார்த்தைய சொன்னாள். அப்போ மீனாட்சி நினைத்தாளாம், அம்மாவிற்கு இவ்வளவு கவலையாக இருக்கு, நம்மள கல்யாணம் பண்ணிக்க போகின்றவர் ஏதோ ஒரு திக்கல தான் இருக்கார், அவர் வரணும்னு நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும், அவர் எங்க இருக்காருன்னு நாமே தேடி செல்வோமேன்னு மனதில் நினைத்தாளாம். ஆனால் அவ்வாறு தாயிடம் சொல்லிவிட முடியுமா என்ன? அதனால் அன்னையிடத்தில் சொல்கின்றாள், எல்லாம் சிறப்பாக நடக்கும் அம்மா, ஆலமுண்ட நீலகண்டன் அதற்கு அருள் செய்வாராக. நான் திக்விஜயம் செய்ய இருக்கின்றேன், தங்களுடைய அருளாசி எனக்கு வேண்டும் என்று அன்னையை பணிந்தாள். அந்த யாத்திரை கிளம்பும் பொழுதே அவ அம்மா விஜய யாத்திரை அப்படின்னு பெயர் கொடுத்தாளாம். அந்த திக் விஜயம் என்று சொல்லக்கூடியதற்கு விஜய யாத்திரைன்னு பேரு. சங்கம் வேரிகை என்று வாத்தியங்கள் எல்லாம் முழங்க சிவ ஆலயங்களில் பூஜைகள் எல்லாம் செய்து அதன் பின்னர் அன்னையானவள் பெரும் படையோடு திக்விஜயத்திற்கு செல்கின்றாள். யுத்தம் செய்ய செய்கின்றாள். ஒரு அரசன் பாக்கி இல்ல, அத்தனை பேரும் அன்னைக்கு தொண்டர்கள் ஆகிவிட்டார்கள். ஏன்னா யுத்த தர்மம் அதுதானே, யார் தோத்து போகின்றார்களோ
அவர்கள் தொண்டர்களாகி விட வேண்டும் இவர்களுக்கு. இந்திராதி தேவர்களுக்கே அதுதான் நிலைமை என்றார்கள். இந்திரன் ஒரு பெரும் படையோடு எதிர்த்தானாம். ஆனால் கடைசியில் இந்திரனுமே அங்கு தொண்டராக மாறிவிட்டார். அங்கிருந்து அவர்கள் இந்த திக்விஜயத்தின் மூலமாகத்தான் சோமசுந்தரேஸ்வர கடவுளை சந்திக்கின்றார். இன்னும் எந்த இடம் பாக்கி இருக்குன்னு கேட்டார். பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் ஈசான்யம் ஒரு இடம் பாக்கி இருக்கு, அதையும் ஏன் விட்டு வைப்பானே, வாருங்கள் செல்லலாம் என்று அங்கு சென்ற பொழுது அப்பொழுது சிவப்படை பூதகணங்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அன்னை சக்தியே வடிவமாக எழுத்தாப்புல நிற்கும் பொழுது இவர்கள் சக்தி எல்லாம் பிரதிபலிக்குமா என்ன அங்கு? அதனால் அவர்களுக்கும் தோல்வியே. நந்திகேஸ்வரர் சென்று பரமேஸ்வரனிடம் சொல்கின்றார், இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு கன்னி இந்த இடத்துக்கு வந்து யுத்தம் பண்ணி எல்லாரும் தோத்து போயிட்டோம் என்று சொல்ல வந்தவள் யார் என்பதை நந்திக்கும் உணர்த்தினார். இறைவன் அழகாக கிளம்பினார். அன்னையின் முன்னம் ரதத்தில் வந்து நின்றாராம். இந்த இடத்தில் திருவிளையாடல் புராணம் சொல்கின்றது, ஒற்றைவார் கடற்சரணமும் பாபசை தொடுத்த வெம்புலி தோளும் கொற்றை ஒன்மழுக்கரமும் வெண்ணீரணி கோலமும் நுண்மார்பும் கற்றை வேணியும் தலையே நோக்கிய கருணை செய்தீர் நோக்கும் பெற்ற தன் வலப்பாதி தடாதகை பிராட்டி எதிர்கண்டாய். இந்த பாட்டுல சொல்லப்படுறது எல்லாமே சிவபெருமானுடைய வலது பாகத்தில் இருக்கக்கூடியது. அன்னையுடைய வலது பாகத்தை அவள் கண்டாள். அர்த்தநாரியாக இருக்கும் பொழுது அன்னையினுடைய வலபாதம் இல்லையா, அதனால் பெற்ற தன் வலப்பாதையை தடாதகை பிராட்டி எதிர்கண்டாள். அதனால் இந்த திக்விஜயத்தின் மூலமாகத்தான் சுந்தரேஸ்வர கடவுளை அவள் தரிசிக்கின்றாள். அந்த மூன்றாவது ஸ்தனமும் மறைந்தது. அதனால் பட்டாபிஷேகமும் திக்விஜயமும் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் இரண்டு கண்களாக முக்கியத்துவம் பெற்றது என்றே சொல்லலாம். நிச்சயமா ரொம்ப அருமையா வந்து பட்டாபிஷேகம் அப்புறம் திக்கு விஜயம் இதை பற்றிலாம் வந்து அந்த சிறப்புகளை சொன்னீங்க. சுமதி ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, நாளைக்கு நடக்க போற அந்த தேரோட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதுல நம்மளுடைய மக்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காணப்படும்? பொதுவாக கோவில் திருவிழா என்றாலே தேர் திருவிழா அதிலே முக்கிய பங்கு வகிக்கும். நாளை நடைபெறுகிற தேர் திருவிழா என்பது இன்றைக்கு திருமண கோலம் கண்ட சொக்கநாதர் மீனாட்சியினுடைய தேர் திருவிழா. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய ஓதுவார் குருசாமி அவர்கள் கலைஞரை சந்திக்கிறார். அப்போ திருக்குவளை கோவிலில் பாடின பதிகத்தை அந்த குருசாமி ஓதுவார் பாடுறார். அப்போ கலைஞர் அவர்கள் சொன்னாரா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிறாரே சொக்கநாதர், அந்த சொக்கநாதர் மீது குருஞான சம்பந்தர் பாடின சொக்கநாத வெண்பால கருணாநிதியேன்னு தொடங்குற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை நீங்க பாடுங்கன்னு கலைஞர் சொன்னாரா. உடனே அவர் பாடினார், கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளான பேரின்ப பொறுப்பே ஒரு நாளும் நீங்காதனதறிவில் நின்ற சுகானந்தம் ஆங்காணி சொக்கநாதா என்று பாடினார். அந்த சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் நாளைக்கு தேர் திருவிழாவில் எழுந்தருள்வார்கள். மிக முக்கியமாக இப்ப திருமணம் முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த தேர் திருவிழா கொடியேற்றம் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பண்டிகைகள் என்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே சிவபெருமான் என்ன பண்ணுவார், நம்ம எல்லாம் திருமணத்தை பார்த்தோம் சன் நியூஸ்ல, திருமணம் நடந்த பிறகு விருந்து நடக்கும். விருந்து மட்டுமா இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வைபவம் இருக்கு. சிவபெருமான் நடனம் ஆடுவார். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சாப்பிடாம இருந்தாங்க. இப்போ சன் நியூஸ்ல சொன்னாங்க, பன்னீர் தெளிக்கிறாங்கல்ல அது தங்க சொம்புல தெளிக்கிறோன்னு சொன்னாங்க. சமையல் பாத்திரமே தங்கத்துலதான் இருந்ததான். மீனாட்சி கல்யாணத்துக்கு தங்க பாத்திரத்துல அறுசுவைகள் தயாராச்சான். அப்படி சமைச்ச அந்த சாப்பாட்டெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா, நீங்க நடனமாடணும் சாமி, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் சொன்ன உடனே சிவபெருமான் நடனமாடுகிற அந்த வைபவம் நடக்கும். குமுதப்பதி வகிர அமுத சிந்த சிந்த சரண பரிப்புர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பௌரி கொடுதொங்க பங்கில் கொடியாட குலதடினி அசைய இசை பொங்க பொங்க கலலதிர டெகுடெகுட டெங்க டெங்க தொகு கு தொகு கு தொங்க தொங்க தொகுதி தோ திமித்தம் திமித்தம் என முழவு ஒளி முழங்க செம்கை தமருகம் அது அதிர்சதியோடு அன்பர்க்கு இன்பத்திரம் உதவும் பரத குருவாக அவர் ஆடி இந்த கல்யாண விருந்து மொய் விருந்து எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு தேரோட்டத்துல சந்திப்பாங்க. அந்த தேர் என்பது எப்படிப்பட்ட தேர் தெரியுமா, இந்த அண்டத்தை அப்படியே பிரதிபலிக்க கூடிய தேராக அது இருக்கும்.
இந்த ஒரு தேர் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் மீனாட்சி கோவிலுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கும். அந்த தேர் திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் அங்கே எழுந்தருளி வடம் பிடித்து எடுப்பார். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம் என்னன்னா அந்த ஊர்ல அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பார், பெரிய ராஜாவாக இருப்பார், மந்திரியாக இருப்பார். ஆனால் தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆறுரேன் பாருங்க, அவ்வளவு சிறப்புக்குரியது தேர். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகள் அங்க யாரு தெரியுமா வந்திருக்கிறா திருமணத்திற்கு? பவளக்கனிவாய் பெருமாளும் திருப்பரங்குன்றத்து முருகனும் வந்திருக்கிறார்கள். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துல நவகிரகங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. நவகிரகங்கள், தேவர்கள், 33 கோடி தேவர்கள் எல்லோரும் வந்து அங்கே தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொங்கர், சிங்களர், பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், அங்கர், சோனகர், சீனர்கள், சாலுவர், மாலவர், காம்போசர், அங்கர், மாகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்பர், கங்கர், கொங்கனர், விடாரர், கண் மராடர்கள், கருநாடர், குருநாடர் என்று பல நாட்டு மன்னர்களும் இந்த திருமணத்திற்கு வந்தார்களாம். தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளையெல்லாம் நீக்குகிற ஒளியாக அம்பிகை அங்கே எழுந்தருள் இருக்கிறாள். அந்த தீபாராதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த திரு தேரோட்டத்தில் மதுரையில் மட்டுமல்லாது சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் திரளான மக்கள் கலந்து கொள்வார்கள். சொக்கநாதர் எப்படி இருப்பார் தெரியுமா? சடையும் மறைத்து கதிர் மகுடம் தகுத்து நாரும் கொன்றையும் தார் அணிந்து வேப்பம் தொடை அணிந்து. ஏன் வேப்பம்பு மாலை போட்டிருக்கிறார்? தடாதகை பிராட்டின் மீனாட்சிக்கு ஏன் பேர் தெரியுமா? அதை சொல்லி சொல்றேன். நாளைக்கு தடாதகை பிராட்டியினுடைய தேர் திருவிழா, பாண்டிய அரசியினுடைய தேர் திருவிழா. ஏன் தடாதகை பிராட்டின்னு பேரு? தடுக்க முடியாத குணங்களை கொண்டவள், தடுக்க முடியாத வெற்றிகளை கொண்டவள். பெண் என்பதாலேயே அவளுடைய வெற்றியை யாரும் தடுத்து விட முடியாது என்பதாலேயே அவளுக்கு பெயர் தடாதகை பிராட்டி. மலையத்துவஜனுக்கு ஏன் அந்த பேரு? மலை என்கிற பொதிகை மலையில் இருக்கக்கூடிய யாரு? தன்னுடைய குரு அகத்தியர் இருந்த மலை. அந்த மலையை தன்னுடைய கொடியில் கொண்டவன். துவஜம்னா கொடி. அதாவது நாளைக்கு நடக்க போற அந்த தேரோட்டம் பத்தி ரொம்ப சிறப்பா விரிவா சொல்லிருந்தீங்க. தொடர்ந்து சுசித்ரா மேம் நீங்க சொல்லுங்க. நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவம் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு, மக்களை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் வந்து அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வை சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து அன்றைக்கு வந்து அந்த பச்சைப்பட்டு அப்படிங்கிற விஷயம், ஏன்னா அங்கே வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பச்சைப்பட்டு உடுத்தி வரக்கூடிய காட்சிகளை கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய சிறப்புகள் என்ன மேம்? அழகர் ஆற்றில் இறங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அங்கே சுதபஸ் அப்படிங்கிற முனிவருக்காக அழகர் வருகின்றார், சுந்தரராஜ பெருமாளாக வருகின்றார். அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு அழகான சில கதைகள் சொல்வது உண்டு. பெருமாள் வந்து சிவபெருமானுக்கும் மீனாட்சி தேவிக்கும் திருமணம் நடக்கிறதுக்காக வருகின்றார். ஆனால் வர வழியில் அவரால் காலத்தே சேர முடியலை. அந்த சமயம் வைகையை நெருங்கும் பொழுதுதான் திருமணம் நடந்து முடிந்து விட்டது என்பது அவருக்கு தெரிய வருகின்றது. அப்பொழுது என்னடா இது, நம்முடைய சகோதரியுடைய ஒரு கல்யாணத்தை நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அப்பொழுது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இங்கு வந்து அவரை வணங்கினார்கள். சகோதரன் இல்லையா, அதனால் அவரை வந்து வணங்கி வரம் பெற்றார்கள் என்று ஒரு புறம் சொல்வது உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த அழகர் ஆற்றுல இறங்குறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னது போல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தை காண்பிப்பது என்றே சொல்லலாம். சைவம் வைணவம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் ஒருங்கிணைக்கும் வண்ணமாக நடக்குவதுதான் இந்த ஒரு அற்புதமான அழகர் ஆற்றில் இறங்குவது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல பார்க்கும் பொழுது மீனாட்சி கல்யாணம்னு சொன்னா சைவம் என்று சொல்கின்றோம், அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது பெருமாள் வந்து இறங்கிறதுனால வைணவம்னு சொல்கின்றோம். இப்படி சைவமும் வைணவமும் எப்படி கைகோத்து செல்கின்றதோ அதுபோல மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் விஷயத்தின் காரணமாக இந்த ஒரு விழா கொண்டாடப்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம். திருமலை நாயக்கர் அதற்கான ஏற்பாடுகளை ரொம்ப அழகாக செய்தார். முதல்ல இது பார்க்கும் பொழுது சோழ வந்தான்ல தான் இது நடக்கும். ஆனால் திருமலை நாயக்கருடைய காலத்துக்கு அப்புறம்தான் இது தென்மதுரையில ரொம்ப விசேஷமாக நடைபெறுகின்றது. வைகை ஆற்றங்கரையில் அவ்வளவு அழகாக நிகழ்கின்றது.
இன்னும் சொல்ல போனா இந்த அழகர் ஆத்துல இறங்குறதுல ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 400 இடத்துல இறைவன் நின்று நின்று அத்தனை பேருக்கும் அருள் செய்து வருகின்றார். 400 இடத்துக்கும் மேற்பட்டு அவர் நின்று அருள் புரிந்து விட்டு, அதன் பிறகு முதல் நாள் இரவு தல்லாக்குளம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற வெங்கடாசலபதி கோவில்ல அவர் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அங்கு ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை சூடி களைந்த பூமாலையை இறைவன் அற்புதமாக தரித்து கொண்டு, அதன் பின்னர் அடுத்த நாள் அவர் அழகாக வைகையில் வந்து இறங்குகின்றார். இந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கே அத்தனை பேரும் கூடுகின்றார்கள். இந்த பச்சை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, மீனாட்சி தேவியை பற்றி சொல்லும் பொழுது இந்த பச்சை என்பதுதான் எல்லோருக்குமே மனதில் வந்து நிற்கும். ஏனென்றால் அவள் மரகத வடிவானவள். மாதே மரகத சாயே என்று பாடுகின்றார்கள். அப்படி மரகத வடிவாக இருக்கக்கூடியவள், மரகதம் பச்சை என்பதனால் மீனாட்சியும் பச்சை. அதனால அவளை வேண்டுபவர்கள் அத்தனை பேருமே அதை நினைத்து கொண்டு அதே ஒரு பச்சை ஆடையை அணிந்து கொண்டு வருகின்றார்கள். இப்படி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அழகர் ஆத்துல இறங்குறத பார்க்கறதுக்கே அப்படி நமக்கு இரண்டு கண்கள் பத்தவே பத்தாதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். எல்லாத்தையும் விட இத்தனை வருஷம், ஒரு வருடம் கூட இல்லாதக்கு, அதாவது இல்லை என்று சொல்லாது, எல்லா வருடமுமே அழகர் ஆத்துல இறங்கினார்னா பின்னாடியே மழை உண்டு. மழை நிச்சயமாக உண்டு. அது போல மாவடு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த அழகர் ஆத்துல இறங்கின உடனேவே அதற்கு பின்னர் கிடைக்கக்கூடிய வடுக்காக ஓடுபவர்கள் உண்டு. இந்த இரண்டும் வந்து புராணத்தை தவிர இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல சைவம் வைணவம் என்று இல்லாது அனைத்து மக்களும் ஒன்று கூடி விழாக்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு அழகான விஷயத்தை திருமலை நாயக்கர் இவ்வாறு பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் ஏற்பாடு செய்து நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்றே சொல்லலாம். மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விழா, குறிப்பா வந்து சைவம் வைணவத்தின் இணைப்பான ஒரு விழா அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சுமதி ஸ்ரீ மேம், நீங்க சொல்லுங்க, இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதிகாலையிலேயே தொடங்கிரும், என்னென்ன விஷயங்கள் வந்து அங்கு நடந்தேறும்? அழகர், குழலழகர், வாயழகர், எல்லாமே அழகு. அந்த அழகருக்கு பேரே அழகர். ரொம்ப அழகா ஆண்டாள் பாடினார் இல்லையா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே. அந்த அழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருள்கிற அந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்றைக்கு நடைபெறும். சித்ரா பௌர்ணமி அப்படின்னா வைகை ஆற்றுல அழகர் எழுந்தருள்வார். அழகான பெருமாள், சுந்தர ராஜ பெருமாள். அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன நிறத்தில் உடை உடுத்தி இருக்கிறார், பட்டாடை உடுத்தி இறங்குவார், அது என்ன வண்ணம் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது அது வந்து கடவுள் முடிவு பண்றது. பச்சை வண்ணத்தில் பட்டாடை உடுத்தி அழகர் வைகை ஆற்றிலே இறங்கினார் என்று சொன்னால் அந்த வருடம் முழுக்க செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிற நிகழ்வு ஏன் அதிகாலையில் நடக்கிறது என்று கேட்டீர்கள், அது சித்ரா பௌர்ணமியோடு தொடர்புடைய நிகழ்வு என்கிற காரணத்தால் அதிகாலையில் தான் அவர் வைகையில் எழுந்தருள்வார். அவர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிற அந்த நிகழ்வு நடைபெறும். அவர் எப்படி பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறாரோ அப்போது அதே போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு என்பது இந்த சித்திரை பெருவிழாவோட தொடர்புடையது தான். நீங்கள் கேட்டீங்க நாளைக்கு தேரோட்டத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு, நாளைக்கு வரக்கூடிய அந்த சப்பரத்துக்கு பேர் என்ன தெரியுமா, சப்தா வர்ண சப்பரம்னு பேர். அது என்ன சப்தா வர்ண சப்பரம்னா, ஏழு வண்ணங்களால் ஆகிய சப்பரம். சப்பரம்னா தேர். ஏழு வண்ணங்களை கொண்டு, ஏழு வகையான பூக்களை கொண்டு உருவாக்கி இருப்பார்கள். அதனால அதற்கு சப்தா வர்ண சப்பரம் என்று பெயர். சித்திரை பெருவிழாவை சன் நியூஸ் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகா மீண்டும் மீண்டும் மீனாட்சியை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லதொரு கழு மல வள நகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே என்று பாடினாரே ஞானசம்பந்த பெருமான். அப்படி பெண்ணின் நல்லாலோடு சொக்கநாதர் காட்சி தருகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு தேரோட்டம் முடிந்த பிறகு நாளை மறுநாள்
அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய அந்த வைபவத்தோடு, முக்கியமா இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய நிகழ்வும் அன்றைக்கு தான் நடைபெறும். அழகர் ஆற்றுல இறங்குறார் இல்லையா, வைகை ஆற்றில் இறங்குகிற அன்றைக்கு தான் இந்திரனுக்கு சாப விமோச்சனம். ஏன், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய விமானமே இந்திர விமானம் தான். அவன் விருத்ராசுரனோடு போர் செய்து அவனை வதம் செய்த காரணத்தால் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. அவன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து சொக்கநாதரை வழிபட்டு அவனுடைய சாபம் நீங்கியது. அப்ப 12 நாள் சித்திரை பெருவிழாவினுடைய 12 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, அழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருள்கிற நிகழ்வு மட்டுமல்ல, இந்திரனுக்கும் சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். இந்த பக்கம் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம், இந்த பக்கம் இந்திரனுக்கு சாப விமோச்சனம். இதோடு இந்த சித்திரை பெருவிழா என்பது நிறைவிடக்கூடிய வைபவமாக இருக்கிறது மதுரையிலே. நிச்சயமா தொடர்ந்து சுசித்ரா அவங்கள்ட்ட பேசலாம். சுசித்ரா மேம், இப்போ நம்ம இந்த நிகழ்வுகளை பத்தி பார்த்துட்டு வர்றோம். இந்த 12 நாள் நிகழ்வு அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்த்தக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்ன? நம்முடைய பண்பாடை நாம் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை நமக்கு சொல்கின்றது. ஏன்னா இந்த திருவிழா வேட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தா, பலவேறு இடங்களிலிருந்து எத்தனையோ பேர் வியாபார ரீதியாக கூட இங்கு வருவார்கள். சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்பவர்கள், அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரமாக இந்த 12 திருவிழா நிகழ்கின்றது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் அல்லாது, தென் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை நடத்தும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையானது பன்மடங்கு பெருகுகின்றது. இன்னும் அன்னைக்கு எவ்வளவு செய்யலாம், அதாவது தனக்கென்று செய்வதை காட்டிலும் பிறருக்கு செய்யும் பொழுது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளவில்லாதது என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்த 12 திருவிழா பார்க்கும் பொழுது ஜே ஜேன் அந்த தென்மதுரையே அவ்வளவு அழகாக இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ ஊர்லேருந்து வெளி நாட்டிலிருந்தெல்லாம் கூட இந்த அற்புதமான திருவிழாவை வந்து தரிசிப்பவர்கள் உண்டு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விழாவும் நமக்கு பெரும் தத்துவார்த்தங்களை உணர்த்துகின்றது. இறைவன் வெவ்வேறு வாகனங்களில் வருகின்றார். கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அது போல தான். ஏன்னா இந்த ஒவ்வொரு வாகனம் அதனுடைய வேகம் என்பது மாறும். குதிரை இருக்கிற மாதிரி யானை இருக்காது இல்லையா, அப்ப யானை இருப்பது போல சிம்ஹம் இருக்காது, அது போல ரிஷபம் இருக்காது என்று ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு ஒரு விதமான குணாதிசயம் உள்ளது. ஆனால் எது வாகனமாக இருந்தாலும் நம் மதி சிறந்ததாக இருந்தால் அந்த வாகனத்தை வெற்றியோடு நாம் செலுத்த முடியும். அந்த வாகனம் என்பது ஒரு பொருட்டல்ல, நாம் மதியை அதற்கு தகுந்தவாறு எப்படி நாம் பிரயோகப்படுத்துகின்றோம் என்பதே முக்கியம் என்பதை உணர்த்துவது போல ஒவ்வொரு வாகனத்திலையும் இறைவன் வருகின்றார். தேரோட்டத்திற்கு வடம் பிடித்தார்கள் இல்லையா, வடம் பிடிக்க போகின்றார்கள் நாளை. எதற்கு என்று பார்த்தால், தேவி இடத்தில், அதாவது தேவியின் மனத்தில் இடத்தை பிரிக்க வேண்டும் என்பதினால் வடத்தை பிடித்து தேர் இழுக்கின்றார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு சுமை இருந்தாலும் ஒன்று கூடி நாம் இழுத்தோமேயானால் அது நமக்கு சுமையாக தெரியாது. அதாவது மதுரை சித்திரை திருவிழா என்பது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது நடந்தேறியிருக்கிறது. சன் நியூஸ் வாயிலாக நாம் அதை பார்த்து மகிழ்ந்தோம். நாளை திரு தேரோட்டமும் நாளை மறுநாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த திருக்கல்யாணம் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கிய சுமதி ஸ்ரீ மற்றும் சுசித்ரா பாலசுப்ரமணியம் ஆகிய இருவருக்கும் நன்றி. கண்டுகளித்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கொடுஞ்செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.